ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் பயங்கர காட்டு தீ ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த மாநிலத்தில் 7 நாள் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 100 இடங்களில் ஏற்பட்டுள்ள இந்த காட்டுத் தீயை கட்டுப்படுத்த 2000 தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள். இந்த தீயை அடுத்து இன்று வெப்பநிலை உயர்ந்தது. தீ காரணமாக ஒருவர் உயிரிழந்தார். நாட்டின் தென்கிழக்கு பகுதி தீயினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக பெர்த் அதிகாரிகள் கூறினர். தீ நிலவரம் மேலும் மோசமடைந்து வருவதாக நியூ சவுத் வேல்ஸ் ஊரக தீயணைப்பு சேவைகள் ஆணையாளர் ஷான் பிட்ஸ் சிமன்ஸ் கூறியுள்ளார். ஒரே சமயத்தில் பல்வேறு இடங்களில் காட்டுத் தீ ஏற்பட்டுள்ளதால் நிலைமை மிக மோசமாக உள்ளது என்றும் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தீ காரணமாக சிட்னி நகரின் மேற்கு பகுதியின் வெப்பநிலை 47 டிகிரி செல்சியஸை தொடும் என்று வானிலை அறிவிப்பு கூறுகிறது. இன்று குளிர்காற்று வீசும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் இத்தகைய காற்று வலுவடைந்தால் இந்த தீயை புதிய திசைகளில் பரப்பி மேலும் அதிக அபாயத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.